கல்லூரி மாணவிகளை பாலியல் ரீதியாக செயல்பட தூண்டிய பேராசிரியை விமலா தேவி இந்த செயலுக்கு மூளையாக செயல்பட்டவர்களில் இரண்டு பேரின் பெயர்களை போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் அருப்புக்கோட்டை தேவாங்கர் கல்லூரியில் பயிலும் நாலு மாணவிகளிடம் தவறாக பேசிய நிர்மலா தேவியின் ஆடியோ சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் பரவியது. அதில் நான்கு மாணவிகளையும் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்வது போல் இருந்தது. உயர் அதிகாரிகளின் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று நான்கு மாணவிகளிடம் அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலா தேவி பேரம் பேசியது தெரிய வந்தது. மாணவிகளை பாலியலுக்கு அழைத்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பேராசிரியை நிர்மலா தேவியிடம் உயர்கட்ட விசாரணை நடத்த உத்தரவிட்டார் கவர்னர். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இது தொடர்பாக போலீசாரிடம் நிர்மலா தேவி அளித்த வாக்குமூலத்தில் அருப்புக்கோட்டையை அடுத்த திருச்சியைச் சேர்ந்த கருப்பசாமி என்பவரும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் துறை தலைவர் முருகன் என்பவரும் தன்னை இந்த செயலுக்கு தூண்டியதாக தெரிவித்துள்ளார். தற்போது இந்த இருவரின் பெயர்கள் மட்டும்தான் வெளியாகியுள்ளது. இந்த இருவருக்கும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது. விசாரணையின் முடிவில் ஒரு லிஸ்டே கிடைக்கும் என போலீசார் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்த வழக்கின் புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.